சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சதாசிவ சமாரம்பாம் பகவத்பாதமத்திமாம் அஸ்மதாச்சாரிய பதியந்தாம் வந்தே குரு பரம்பரம். இதானேகசக்ஷு பிரகாஷோரவிர்நக்ரமேர பிரகாசீகரோதி பிரகாஷ்யம் அநேகாதியோ யஸ்ததைக பிரபோத ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. அஸ்தாமரிகே பாஷ்யத்தில் அடுத்தது இப்போ ஆத்மா ஏகம்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் வந்து ஞானத்தினாலதான் முக்தின்ற விஷயமும் சொல்லியாச்சு. மற்ற கர்மாக்கள்லாம் வந்து ஞானத்துக்கு அனுகூலமா சகாயம் பண்ணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் பார்த்தோம். ஆனா நித்யோபலப்தி ஸ்வரூபோகமாத்மான்ற விஷயத்தை தான் சொல்லிட்டு வர்றாரு வரிசையா. அதுல ஏகன்றது வந்து இது வரைக்கும் இன்னும் சரியா தீர்மானம் பண்ணலையோ அப்படின்றதுனால அந்த ஏக ஆத்மான்றது எப்படி வரும் அப்படின்னு இப்ப கேள்வி கேட்டுக்கிறார். நனு கதம் ஏக ஏவ ஆத்மா யுகபத் அநேகாம் புத்திம் அதிதிஷ்டதி. என்ன சொன்னா நித்யோபலப்தி ஸ்வரூபம் ஆத்மா, அந்த உபலப்தி ஸ்வரூபமான ஆத்மா ஒண்ணு, அந்த ஒரு ஆத்மா தான் எல்லாருடைய புத்தியும் பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு ஆத்மா எப்படி எல்லா புத்தியும் பிரகாசப்படுத்தும்? நான் வேற நீங்க வேறன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும்போது எனக்கு என்னோட ஆத்மா உங்களுக்கு உன்னோட ஆத்மா இப்படி தானே லோகத்துல நமக்கு ஒரு பிரதீதி இருக்கு. ஒரே ஆத்மா என் புத்தியும் பிரகாசப்படுத்துறது உங்க புத்தியும் பிரகாசப்படுத்துறதுன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? ஏக ஏவ ஆத்மா கதம் ஏக ஏவ ஆத்மா யுகபத அநேகாம் புத்தியும் அதிதிஷ்டதி. எல்லா புத்தியும் இங்க அதிதிஷ்டத்தின்னா பிரகாசத்தின்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆத்மா வந்து எல்லா புத்தியும் எப்படி தூண்டுறது? புத்தியெல்லாம் தன் தன் வேலையை செய்யறதுக்கு ஆத்மா எப்படி அதிஷ்டானமா இருக்கு? ஆத்மா பிடிச்சிருந்தா புத்தி தன் வேலையை செய்யறது. அது எப்படி ஒரு ஆத்மா எப்படி எல்லா புத்திக்கும் அதிர்ஷ்டாத்தாவா நியாமகனா இருக்க முடியும்? நகி ஏக ஏவ அஸ்வசாதி யுகபத் அநேகான் அஸ்வான் அதிதிஷ்டன் உபலப்யதே. லௌகிகமா ஒரு திருஷ்டாந்தத்தை ஆட்சேபம் சொல்றவர் சொல்ற. ஓ, குதிரைய ஓட்டுறவன் இருக்கான், குதிரை வீரன் ஒருத்தன் இருக்கான்னா அவன் வந்து பெயர்பட்ட குதிரையை கொடுத்தாலும் அவன் ஏறி போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவான். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு சமயத்துல ஒரு குதிரையில் தானே ஏற முடியும். ஒரு வண்டிக்கு வந்து ரொம்ப எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார், ஒரு பெரிய டிரைவர் இருந்தாலும் அவர் ஒரு சமயத்துல ஒரு கார் தானே ஓட்டுவார், ஒரே சமயத்துல 10 கார் ஓட்ட முடியுமோ? இப்போ ஏகேவ அஸ்வசாதி குதிரை ஏறவன் யுகபத் அநேகான் அஸ்வான் அதிதிஷ்டன் உபலப்தி அப்படின்னு நம்ம ஒண்ணு லோகத்துல பார்க்கலையே. ஒரே சமயத்துல பல குதிரையில ஏறி போகக்கூடிய ஒரு அஸ்வசாதி குதிரைக்காரன் குதிரை வீரனை நம்ம பார்க்கலையே. கிரமேனத்தும் அதிர்ஷ்டான யுக்தம் வரிசையா, முதல்ல இந்த குதிரை அப்புறம் அதுன்றதுன்னா பரவாயில்ல. தச்சைய நாஸ்தி, முதல்ல கொஞ்ச நேரம் உங்க புத்தியை தூண்டுறது, அதுக்கப்புறம் தேவதத்தந்து, அப்புறம் எங்கிதத்தந்து, அப்புறம் என்னுடையது, இப்படி வரிசையா வந்து ஆத்மா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஒவ்வொருத்தர் புத்தியை தூண்டுறாருன்னு சொல்லுங்க. ஆனா லோகத்துல அப்படி இல்லையே, ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் விவகாரம் பண்றாளே. கிரமேனத்து அதிஷ்டான யுக்தம் தச்சைய நாஸ்தி, அதுவும் இங்க இல்ல. யுகபதேவ சர்வபுத்தியினாம் சுவியாபாரே பிரவத்து தர்சனாத். யுகபது ஒரே க்ஷணத்திலேயே சேர்ந்தா போலயே சர்வபுத்தியினாம் எல்லா பிராணிகளும் தன் தன் வேலைய அவன் தன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போறாளே. அனுதிஷ்டிதானாம் ச பிரவருத்திய சம்பவாச்ச. ஆத்மா இல்லாம புத்தி தனியா வேலை செய்யாது, ஏன்னா புத்தி ஜடம், ஆத்மா ஒண்ணுதான் சைத்தன்யம், அது முடியாது. அத நைக ஆத்மா, அதனால நீங்க சொன்னதெல்லாம் சரி, ஆனா ஒரு ஆத்மான அத்வைத்தம் பிடிச்சுன்னு சொல்ற, அது மட்டும் நடக்காது அப்படின்னு கேட்டா, இத்தியதாக யதானேக சக்ஷு பிரகாஷோரவிர்ன க்ரமேண பிரகாசீகரோதி பிரகாஷ்யம். நீ ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தா நான் 100 திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு குதிரையில ஏறுறவன் குதிரை வீரன் ஒரே சமயத்துல பல குதிரையில போக முடியாது அப்படின்னா இருக்கட்டும், ஆனா ஒரு சூரியன் தானே ஒரே சமயத்துல எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறார், அந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது? தவிர்னா கிரமேன பிரகாசீகரோதி பிரகாஷ்யம் ந பிரகாசீகரோதி. தான் எந்த விஷயத்தை பிரகாசப்படுத்தணுமோ அதை வந்து சூரியன் ஒண்ணுன்னாவா வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சட்டுன்னு ஒரே சமயத்துல பிரகாசப்படுத்துறாரு. அநேகாதியோ எஸ்ததைக பிரபோத. அதே போல எல்லா அநேகாதியா
ஸ்திரீன்றது ஸ்திரீலிங்கம்னால அநேகாதியா யக ததைக பிரபோத. அவர் வந்து எல்லா புத்திகளையும் ஒரே சமயத்துல பிரகாசப்படுத்துறார். யாரோ சனித்யோபலம் ஸ்வரூபோகம் ஆத்மா யதா ஏன பிரகாஷ ஏன பிரகாசகத்துவ பிரகாரேன, எப்படி அந்த பிரகாசகத்துவ பிரகாரேன தூண்டும் விதமாக வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக கவிஹி ஆதித்ய ஏக ஏவ ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கார். அநேகேஷாம் சட்சுஷாம் பிரகாஷக, நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும், கண்ணை திறந்து பொருளை பார்க்கணும்னா சூரியன் இல்லை, வெளிச்சம் இருந்தாதான் பொருளை பார்க்க முடியும். கண் இருந்து பொருள் இருந்தால் மட்டும் போறாது, வெளிச்சம் இருக்கணும். அப்போ ஆதித்ய ஏகேவ அநேகேஷாம் சட்சுஷாம் பிரகாஷக, எல்லா கண்ணையும் தன் தன் வேலையை செய்விக்கும் பணி செய்யக்கூடியவர் ஒரே ஒரு சூரியன் தான் பிரகாஷக. யுகபதேவ அநேகானி சட்சூம்ஷி அதிதிஷ்டதி, அந்தந்த சூரியன் கண்ணுக்கு அதி அதிஷ்டான தெய்வத்தும் சூரியன். ஆயிரம் பேர் பார்த்தாலும் சூரியன் ஒரே சமயத்துல ஆயிரம் கண்ணுக்கும் ஆயிரம் பேருடைய கண்ணுக்கும் கண்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். முதல்ல இவனுக்கு அப்புறம் அவனுக்கு, அப்படி கிரமமா பண்ணல அவர். அப்படித்தானே பண்றார். யுகபதேவ அநேகானி சற்றும்ஷி அதிதிஷ்டதி ந சக்கிரமேன, வரிசையா பண்றது இல்லையே. ஏகைகஸ்மி சற்றுஷே பிரகாஷ்யம் பிரகாஷீகரோதி நச்ச, அப்படி இல்லை. ததா அவ்வாறே தேனைவ பிரகாரேன ஏகச்சாசோ பிரபோதச்ச ஏக பிரபோத, அது போலவே இந்த ஏக பிரபோதமா இருக்கக்கூடியவர். ஏக பிரபோத சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஒன்றாகவும் பிரபோதமாகவும், அதாவது அறிவு வடிவமா அறிவு வடிவமாகவும் இருக்கக்கூடியவர். ஏகச்சாகவும் பிரபோதச்ச ஏக பிரபோத ச, அவர் தான் அதிஷ்டாதா. எதுக்கு, அநேகாதிய அநேக புத்திகளுக்கு யுகபத் அதிதிஷ்டதி அக்கிரமேன, ஆனா வரிசையா ஒன்னொன்னு பண்ணல. ஏகைக சேதியை பிரகாசியம் பிரகாசீகரோதி, யார் அப்படிப்பட்டவரோ, யார் சோகம் ஆத்மா அப்படிப்பட்ட ஆத்மா நான் ச நித்யோபலப்தி சுரூபோகம் ஆத்மா. அதுக்கு அர்த்தம் பல தடவை சொல்லியாச்சு. அதனால என்னாச்சு, இப்போ ஆத்மா ஒருத்தரா இருந்தா எப்படி ஒரு ஆத்மா ஒரு ஒரு புத்தியை ஒரு ஒரு ஆத்மா எப்படி இருந்தாலும் பிரகாசிக்கணும், ஒரே ஆத்மா எல்லா புத்தியும் எப்படி பிரகாசிக்க முடியும். குதிரையில் ஏறி போறவன் வந்து அவன் எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலியா இருந்தாலும் அவன் ஒரு சமயத்துல ஒரு குதிரையில தானே ஏற முடியும். அது போல ஒரு ஆத்மா ஒரு புத்தியில உட்கார்ந்துட்டு தன் வேலைய தன் பொருளை பிரகாசிக்க கூடியதான செயல செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்டா, அப்படி இல்லப்பா, நீ அந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்காத, இப்படி பாரு சூரியன் பாரு, ஒரே சூரியனானவர் எல்லாருடைய கண்ணுக்கும் ஒரே சமயத்துல எப்படி அனுகிரகம் பண்றாரோ, அதே போல ஒரே ஆத்மா ஏக பிரபோத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா எல்லா புத்தியும் ஒரே சமயத்துல தூண்டலாம். அப்படிப்பட்ட ஆத்மா ச நித்யோபலப்த ஸ்வரூபம் ஆத்மா, அதுதான் நான் என்பது அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் சொன்னார். அனு அஸ்து தர்ஹி ரவிரேவ புத்தினாம் பிரேரக அதிஷ்டாதா கிம் ஆத்மாபியுபகமேன. சரி சுவாமி, நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன், ஆனா நம்மளுக்கு பொருள் எப்படி தெரியுதுன்னு சொன்னார். கண், கண்ணு தெரியுது. கண் எதனால நமக்கு வந்து பொருளை காட்டுறது, சூரியனால காட்டுறது. இப்ப ஆத்மா நடுவில் எங்கேருந்து வந்தார், உங்க திருஷ்டாந்தத்தை ஒத்துக்கிறேன். அப்போ சூரியனே எல்லாத்தையும் பிரகாசிக்கிறார், ஆத்மான்னு ஒருத்தர் ஒத்துக்கவே வேண்டாமே. பொருள் இருக்கு, கண் இருக்கு, சூரியன் இருக்க, நான் பார்த்துட்டு போறேன். இதுல ஆத்மான்னு ஒருத்தர் நடுவில் எங்கேருந்து கொண்டு வந்து விட்டார், ஆத்மாவே வேண்டாமே அப்படின்ட்டு முதலுக்கே மோசன்ற அளவுக்கு கேள்வி. இப்போ ரவிரேவ புத்தி நாம் பிரேரகா அதிஷ்டாதா இம் ஆத்மாபியுபகமேன, ஆத்மா ஒத்துட்டு என்ன போறது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, சட்டுன்னு இவருக்கு அந்த கேள்வி கேட்கிறவருக்கு ஒரு ஸ்ருதி வேற ஞாபகம் வந்து, தியோயோட பிரச்சோதையாது. நம்ம தினம் சந்தியாவந்தனத்துல ஜபம் பண்ணும்பொழுது சூரியனுக்கு தான், சாவித்ரி தான் அந்த மந்திரத்தை சொல்றோம். யார் எங்களுடைய புத்தியை பிரகாசப்படுத்துகிறாரோ அவர் அப்படின்னு சூரியனை தானே சொல்றோம். அப்போ வேதம் வந்து சூரியனை தானே அந்த மாதிரி புத்தியை பிரகாசப்படுத்துறவர்னு சொல்லியிருக்கு. கண்ணியும் புத்தியும் சேர்ந்து அவரே பிரகாசப்படுத்துறார். இப்போ ஆத்மானுத்தர் நடுவில் கொண்டே வர வேண்டாமே அப்படின்ட்டு ஆத்மா பலன்னு சொன்னார், இல்லப்பா ஒண்ணுன்னு சொன்னார். அது ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ பலன்னு சொன்னவன் இப்போ ஆத்மாவே இல்லைன்ற அளவுக்கு இந்த கோடிக்கு இழுத்துட்டு வந்து விட்டான். இப்போ அதுக்கு பதில் சொல்லணும். அதா விவஸ்வத் பிரபாதம் யதா சுரூப் யதா ரூபம் அக்ஷம் பிரகன்னாதி நாபாதம் ஏவம் விவஸ்வான் யதா பாத ஆபாசயத்தக்ஷமேக ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹம் ஆத்மா. விவஸ்வதா சூரியேன பிரபாதம், சூரியனால பிரபாதம் பிரகாசிதம் ரூபம், சூரியனால வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதான அந்த உருவமானது
யதா ஏன பிரகாரேன அக்ஷம், எந்த விதமாக அந்த சட்சுகு பிரகிருண்ணாதி, சூரியன் வந்து பொருளை வெளிச்சம் போட்டு காட்டினதுக்கு அப்புறம் கண்டு அதை பிடிச்சுக்கிறது. பிரகிருண்ணாதி அப்படின்னா பிரகர்ஷேன ஜானாதி, நன்னா தெரிஞ்சுக்கிறது. நான் அபாதம், சூரியன் வெளிச்சம் போட்டு காட்டாத விஷயத்த கண்ணு கிரகிக்க முடியாது. நான் அப்பிரகாசிதம், அந்த காரை கடாதி அனுபலம் பாது, இருட்டில் குடலாம் நமக்கு தெரியலையே. அது போல என்னாச்சு, கண்டு பொருளை பார்க்கறது ஒத்துக்கிறேன், ஆனா கண்டு பொருளை பார்க்கறதுக்கு சூரியனுடைய அனுகிரகம் வேணும். அப்படித்தானே, சூரியன் இருந்தா பொருளை பார்க்கலாம், சூரியன் இருந்ததுன்னா பொருளை பார்க்கலாம். கண்ணு இருக்கு, பிறந்ததுலேருந்து கடைசி இருக்கு கண்ணு இருக்கு, பொருளும் இருக்கு, ஆனா சூரியன் இருந்தா தான் பார்க்கலாம், சூரியன் இருந்ததுன்னா பார்க்கல. அது போல ஏவம் விவஸ்வானபி, அந்த சூரியனும் ஏக ததா தேனைவ பிரகாரேன, அந்த ஒரு சூரியன் எப்படி வேலை செய்கிறாரோ அது போலவே யதா தேனைவ பிரகாரேன யதாபாத ஏனாதி திஷ்டத சன் ஆபாசயதி, அந்த சூரியனும் இப்போ கண்ணு வந்து நமக்கு பொருள் தெரியல, ஏன்டா தெரியல கண்ணு சரியில்லை, இந்த கண்ணு நன்னா இருக்கு பார்த்துக்கோ, இப்பவும் தெரியல, ஏன் தெரியல, சூரியன் இல்லை வெளிச்சம் இல்லை, சரி இப்போ வெளிச்சம் இருக்கு பார்த்துக்கோ. இந்த வெளிச்சமும் சூரியனும் இன்னொருத்தர் சகாயம் இருந்தாதான் நம்மளுக்கு பொருளை காட்டும். ததா தேனைவ பிரகாரேன யதா ஆபாத, எப்பொழுது ஆபாத பிரகாஷித, அந்த இன்னொன்னுத்துல ஆத்மாவா ஆத்மாவினால் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு பிரகாசிக்கப்பட்டு, ஏன அதிதிஷ்டிதஹசன்னு ஆபாசயதி அதிதிஷ்டதி அக்ஷம், யதா விவஸ்வான் அதிஷ்டாதா, அதிஷ்டாதாவாக நியாமகனா இருக்கக்கூடிய சூரியனும் எந்த ஒரு ஆத்மாவினுடைய நியாமகத்தினால் அதிஷ்டானத்தினால் அவருடைய பிரகாசத்தினால் பொருளை பிரகாசிக்கிறாரோ, ததா விவஸ்வதோபி அதிஷ்டாதாய, அந்த சூரியனையும் பிரகாசிக்கக்கூடியவர், சூரியனுக்கு சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடியவர் சோகம் ஆத்மா, அப்படிப்பட்ட அந்த நான் தான் ஆத்மா. இது சம்பந்த தத அகம் புத்தினாம் அதிஷ்டாதா, அந்த ஆத்மாவானவர், அந்த ஆத்மாவானவர் சூரியன் வந்து கண்ணை பிரகாசிக்கிறார், கண் வந்து பொருளை காட்டுறது நமக்கு. இந்த ஆத்மா என்ன பண்றது, அகம் புத்தினாம், அகம் எனக்கூடியதான புத்திக்கு அதிஷ்டாதா, ஸ்ருத்யாது சச்சுராதி அதிஷ்டாதிருத்வம் அபிப்ரேத்திய விவஸ்வதோ புத்தி பிரேரகத்துவம் அபிகிதம். இப்ப நான் வந்து ஸ்ருதி வாக்கியம் ஒன்று சொன்னேனே, அது என்னாச்சு அப்படின்னா, சச்சுராதி சச்சுரதிஷ்டாதிருத்வம் அபிப்ரேத்திய, கண்ணை பிரகாசப்படுத்தக்கூடியவர் அப்படின்ற அபிப்பிராயத்துல சூரியனுக்கு புத்தி பிரேரகத்துவம் அபிகிதம், சூரியன் தான் தூண்டுறாருன்னு சொல்லியிருக்கு. யஸ்மாத் விவஸ்வத் அதிதிஷ்டிதம் அதிஷ்டிதம் சற்று புத்திவருத்தி உற்பாதயதி, விவஸ்வான் சூரியனால அதிஷ்டானம் அதி அதிதிஷ்டிதம் சற்று, அவரனால் நியமனம் பண்ணக்கூடிய அவரை நியாமகமாக கொண்ட கண்ணானது புத்தி அறிவை உண்டு பண்ணுகிறதோ, புத்திவருத்தி உற்பாதயதி, அதிஷ்டாது ஆத்மனோவா ஸ்வரூபம் அபிப்பிரேத்திய உக்தம், அந்த ஒரு அபிப்பிராயம் சொல்லலாம். இல்லை எல்லாத்துக்கும் அதிஷ்டாதாவாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை வைத்து அந்த வாக்கியம் சொல்லிட்டு, யோ யோன பிரச்சோதயாதுன்றது சூரியனை பத்தி இல்லை, அது ஆத்மா பத்தி தான். ததாச்ச சூரியாத்மா ஜகத சத்துஷ்ச அப்படின்னு மேல வரக்கூடிய மந்திரம், அத சூரியனை தான் ஆத்மான்னு ஆத்மான்ற அபிப்பிராயத்துல சூரியனை சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு அப்படி தருகி பிரகாஷாந்தரேனைவ அதிஷ்டாதவியம். அப்ப இன்னொரு தகராறு வந்தது என்ன, இப்ப கண்ணு பார்க்கறதுக்கு சூரியனுடைய சகாயம் வேணும், சரி ஒத்துக்கிறேன், சூரியன் பார்க்கறதுக்கு ஆத்மாவுடைய சகாயம் ஒத்துக்கிறேன். இப்ப ஆத்மா வந்து பொருளை காமிப்பதற்கு அப்ப இன்னொருத்தர் வருவாரா, அவர் யாரு அப்படின்னா, என்ன தஸ்ய சுப்பிரகாஷத்வாத், ஆத்மா இன்னும் யாரையும் தேடின்னு போக வேண்டாம், அவர் சுப்பிரகாசமா இருக்கார். அது எப்படி தெரிஞ்சது, நான்யதோஸ்தி திரஷ்டா இது அத அந்யத்து திரஷ்டா ந அஸ்தி, அவரை தவிர பார்க்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை. இது ஸ்ருத்யா தத் இதர பிரதிஷேதாச்ச, அவர் காட்டுகிறார், அவர் நம்மை பார்க்கும்படி செய்கிறார்ன்றது மட்டும் இல்லை, அவரை தவிர பார்க்கக்கூடியவர் யாரும் இல்லை அப்படின்னு ஸ்ருதி வந்து மத்தத பிரதிஷேதமும் பண்ணியாச்சு. இது ஸ்ருத்யா தத் இதர பிரதிஷேதாச்ச கிஞ்ச யதா சூரிய ஏகோபி, யதா சூரிய ஏகோப்ஸ்
அநேகஸ்தலாசு ஸ்திராஸ்வப்யனன் வக் விபாவ்யஸ்வரூபஹ சலாசு பிரபின்னாசு தீஷ்வேவமேக சதித்யோபலப்திஸ்வரூபோஹமாத்மா. இஞ்ச மேலும் யதா ஏன பிரகாரேன எவ்விதமாக ஆதித்ய ஏக அப்சுவாரிஷு சலாசு ஸ்திராசு ச அநேகோபி நானாபி ஏகசன் பிரதிபாசதி. சூரியன் ஒருத்தர் தான் இருக்கார். இதா ஏக அபி அநேகலாசு ஸ்திராசு அபி அனன்வக் விபாவிய ஸ்வரூப. அப்சு அநேகலாசு ஜலங்களில், சில இடத்துல ஜலங்கள் வந்து சூரியன் ஆகாசத்தில் போயிட்டு இருக்கார், பூமியில ஜலம் இருக்கு. சில இடங்கள்ல ஜலம் வந்து நதி பிரவாகம் போல ஓடிட்டு இருக்கு. சில இடத்துல குளம் குட்டையில் அப்படியே தேங்கி நிற்கிறது. தேங்கி நிற்கிற இடத்துலையும் சூரியன் தோன்றார். அந்த பிரவாகத்திலையும் சூரியனுடைய வெளிச்சம், அவருடைய பிரதிபிம்பம் தோன்றது. சூரியன் ஒருவராக இருந்தாலும் அவருடைய பிரதிபிம்பத்தை வாங்கி கொள்ளக்கூடியதான அந்த ஜலாசயங்கள் எப்படி மாறினா அது போல அவர் மாறிட்டுருக்கார். சலாசு ஸ்திராசு, சலமா இருந்ததுன்னா அவரும் ஓடுறா போல இருக்கு, ஸ்திரமா இருந்தா அவரும் நிற்கிறா போல இருக்கு. அனன்வக அப்படின்னா அது அணுகதமா அதை தொடர்ந்து போறது போல. விபாவிய சுரூபக சன்ன பிரதிப சலாசு ஸ்திராசு ச அநேகோபி நானாபி ஏகசன். உத்தரா இருந்தாலும் நானாவாக பிரகாஷ் பிரதிபாசதே அனன்வக் விபாவிய சுரூபக. அனன்வக்னா என்ன? அணு பஷாத்து அஞ்சதி கச்சதி அன்வக் நான்வக் அனன்வக் அனனுகத. அனுகதமா இல்லாமல் அனனுகதமாக, அதாவது ஸ்திரமா இருந்தா அது ஸ்திரமா இருக்கு, சலமா இருந்தா அது அந்த அந்த பிரகாசமும் சலமா பிரகாச சலமா இருக்கு. அப்படி இருக்கோ, இது ஒரு அர்த்தம். எத்வா அனன்வக்துவேன விபாவியம் சுரூபம் எஸ் எஸ் தத்தோ. அனன்வக்துவேன அந்த ஜலாசயம் ஸ்திரமா இருந்தா அவர் ஸ்திரமா இருக்க, சலமா இருந்தா அவருடைய பிரகாசம் சலமா இருக்கு, அப்படின்றது ஒரு அர்த்தம். இன்னொன்னு அனனுகதமா எங்கெங்க எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த பால அவர் பிரகாசிச்சுட்டு போறார். ஏவும் பகுகிரீக சமாசங்கிறதா பஷாத்து நினைச்சார். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடியவர் ததஸ்ச அயமர்த்தோ பவதி ந வாரிஷு ரவிஹி அனுகதோ பவதி கிம் தர்ஹி. சூரியன் வந்து எப்படி இருக்காருன்னா இங்க அனுகதமா இல்லவர், ஒவ்வொரு ஜலத்திலையும் ஒரு ஒரு விதமா தோன்றார், ஒரே விதமா தோணல. அது போல புத்தி விருத்திகள்ல ஆத்மாவானது ஒரு விதமா இல்லை, வெறும்னா கேவல பிரகாச வடிவமா இருக்கு. கேவலமா இருக்கக்கூடிய ஆத்மா தான் பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது. நான் வாரிசு ரவி அனுகதோபதி கிம் தர்ஹி ததைவ நபசி தேதீப்பியமானோ பிராந்தியா வாரிசு திருஷ்யதே தத்தக. இங்க சூரியன் வந்து இங்க பாரு, இங்க சூரியன் ஓடுறா போல இருக்கு, சூரியன் இங்க தத்தளிச்சுருக்கார், இங்க கொந்தளிச்சுருக்கார், இங்க அசையாம இருக்கார் அப்படின்றது வந்து நமக்கு பிராந்தி. அவர் எங்க இருக்கார்? நபசி தேதீப்பியமான ஆகாசத்துல அப்படியே பிரகாசத்தோட இருக்கார். பிராந்தியா வாரிசு திருஷ்யதே, நம்ம ஏமாந்து போய் ஜலத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஏவம் ஏகா ஆத்மா ஒரு ஆத்மாவானவர் சலாசு பிரபின்னாசு நானாபூதாசு தீஷு புத்திஷு. அவர் ஒரே ஒரு ஆத்மாவானவர் சலாசு பிரபின்னாசு நானாபூதாசு, அசைந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தி, அதாவது புத்தி தன் வேறைய பண்ணிட்டு இருக்கு. பிரபின்னாசு பலவிதமா இருக்கு, வேற வேறையா இருக்கு. தீஷு புத்திஷு அநேக சன் அநேகம் போல அனன்வக் விபாக சுரூபக புத்தீர் அணுகதோ பவதி. அதனால இவர் புத்தியில இருக்கிறது அவருக்கு வரணும், அவர் புத்தியில இருக்கிறது இவருக்கு வரணும் இல்லை. புத்தி பல விதமா இருந்தாலும் ஒரே ஒரு ஆத்மாவானவர் எல்லாவற்றையும் பிரகாசிக்கக்கூடியார். கிம் தர்ஹி ப்ருதகேவ தேதீப்யதே எஸ் சோகம் ஆத்மா. புத்தியோடு சேர்ந்து அவர் இல்லை, ப்ருதகேவ அவபாசதே ப்ருதகேவ தேதீப்யதே. புத்திக்கு சேராமல் தனித்தவர் பிரகாசித்து கொண்டு இருக்கார். அதாவது இதெல்லாம் மாறிண்டே இருக்கு, மாறின்றிருக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடியவர் ஆத்மாவானா இல்லை. இவைகள்லாம் மாறின்றிருந்தாலும் ஒவ்வொரு புத்தி ஒரு விதமா வேலை பண்ணாலும் இவர் வந்து அதுல சம்பந்தப்படாமல் இருந்து அவைகளை தன் தன் காரியம் பண்ணும்படி தூண்டினாலும் இவர் தனித்திருந்து பிரகாசப்படுத்திட்டு வந்திருக்கார். இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கார். ருதகேவ தனியா இருந்துட்டு தேதீப்யதே, யார் ஒருவரும்
சோகம் ஆத்மா இத்தியர்த்தக அப்படிப்பட்ட நான் தான் ஆத்மா அப்படின்னு ஆச்சு.